அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து ஆவின் பால் துறையிலிருந்து கிடைச்சிருக்க புதிய வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவின் பால் துறையிலிருந்து இப்போ ரீசெண்டாக மாவட்ட வரைய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 11 மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா புதுசாக வெளிவந்திருக்க ரீசெண்டாக கொடுத்துருக்க புதிய மாவட்டத்துக்கான அறிவிப்பு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். அதோட நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஆலோசகர் கேட்டகரி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்காக தான் ரெக்ரூட் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 43,000 இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணாலே போதுமானது. நேரடி நியமனம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜூன் 22 காலையில் 11 நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சிமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்டிங்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா புதிய கால்நடை மருத்துவ ஆலோசகர்கள் இந்த கேட்டகரியில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல, பட் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். அதோட கால்நடை மருத்துவ கவுன்சிலின் பதிவு சான்றிதழ் வச்சுருக்கணும். 2-வீலர் அண்ட் 4-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஏஜ் 50 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதி பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு பண்ண சான்றிதழ் அண்ட் 2-வீலர் அண்ட் 4-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு ஜூன் 22 காலையில் 11 திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய வளாகம் இங்கே வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஜூன் 22 காலையில் 11 நீங்கள் 10 வந்து இன்டர்வியூ நடக்கிற ப்ளேஸில் போயிட்டு என்ட்ரி ஆகிடுங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது யூஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.